ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் ஒரு ரிதமை வச்சு நம்ம பண்ணிட்டோம். இதே தான் வந்து அவரை வரும்போது ஏ பாஷா பாரு அதே டியூன் தான், ஆனால் வேற இருக்கும் பாருங்க, ஒரு டூ சவுண்டு கத்திட்டு வரும்போது அது இந்த பாட்டுக்கு அந்த பாட்டுக்கு. நம்ம இப்போ நான் சொன்னதான் சில பேருக்கு தெரியும், ஒரு ஆட்டோக்காரனா பாடுறவர் பாம்பேயில் ஒரு பெரிய தாதா, இதை எடுத்துகிட்டு போய் அங்கே சேர்க்கணும் நம்ம பாம்பேக்கு, இதை எப்படி எடுத்துகிட்டு போனால் சேர்க்கணும், இதெல்லாம் உட்காந்து நாங்கள் ஐடியா பண்ணுறோம். அண்ணன் நான் எல்லாரும் உட்காந்து அதை பண்ணும்போது ரஜினி சாரும் இருந்தார், சார் சுரேஷ் கிருஷ்ணா சார் இருப்பார் கூட, சுரேஷ் கிருஷ்ணா சார் இருப்பார். இதை பண்ணும்போது ரஜினி சார் சார் வந்து எங்களுக்கு சுச்சுவேஷன் சொன்னது வந்து, ரகுவரன் சார் பார்க்குறதுக்கு ஒரு இடத்துல மீட்டிங் போவார், அப்போ வந்து சார் சைலண்ட்டாக விட்டுருங்க சார், நாங்கள் போய் பேசிட்டு இருந்தோம். அவர் அவர் எங்களுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் சொன்னது அது மட்டும்தான். சார் வந்து எங்ககிட்ட அங்கே பாருன்னு சொல்லுவேன், அவர் காட்டுவோம் ரகுவரன் சார் குரூப் இருக்கும், இங்கே அப்பா சொன்னாங்க திரும்பி போவோம் சார், அது அந்த ஃபுல்னஸ் வரணும் சார், அப்போ அது அப்போ அப்போ தான் அந்த சாங்லாம் வருது இல்லைங்களா, அந்த அந்த தீம் வந்துக்கிட்டே இருக்கும். அது அவர் சொன்னது அந்த ஃபோர்ஸ் இருக்கணும் சார்னு சொன்னது சார் சொன்னது. குறிப்பாக கானா பாடல்கள் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன சொல்லுவீங்க? இல்லை எல்லாமே வித்தியாசமான பாட்டு தான், ஆனால் நான் பாடின பாட்டிலேயே சூப்பர் ஹிட் சாங்கு அண்ணா நகர் ஆண்டாள். அண்ணா நகர் ஆண்டாளு வைணா வரங்கோப்பாலு ஐசி எப்பல எடுக்கிறாண்ட தண்டாளு சைட் அடிக்க ஐசி எப்பல எடுக்கிறாண்ட தண்டாளு அது நம்மாலு வேணாண்டா கோபாலு அது நம்மாலு வேணாண்டா கோபாலு ஜிஞ்சினுக்கா ஜிஞ்சினுக்கா ஜினுக்குத்தான் என் ஜீன்ஸு பேண்ட்டு மேல ஒரு கணக்கு தான் ஜிஞ்சினுக்கா ஜிஞ்சினுக்கா ஜினுக்குத்தான் என் ஜீன்ஸு பேண்ட்டு மேலே ஒரு கணக்கு தான். குறிப்பாக வந்து அந்த குன்றத்தில் கோயிலை கட்டி இந்த பாடலாம் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு ஏதாவது ஒரு கோயில்கள்லையோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. இந்த பாடலை நீங்கள் பாடணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை எங்கேருந்து ஆரம்பிச்சது? ஆக்சுவலி அது வந்து அதுவும் எங்களுக்கு யார் சான்ஸ் கொடுத்தாங்களோ மியூசிக் பண்ணுறதுக்கு சுபாஷ் சார். அமிர்தவர்ஷனின்னு ஒரு கன்னட படம் பெங்களூரில் நாங்கள் சாங்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் அண்ணன் மியூசிக்கில். அப்போது அந்த பேக்ரவுண்டு பால் சார் பாடுற பாட்டு, அதில் பேக்ரவுண்டில் ஒரு ஹம்மிங் வரும், அந்த ஹம்மிங்கை வந்து நான் சாம்பிளிங் பண்ணி ரெக்கார்டுக்கு பண்ணி அதை ஈவினிங் சாங் கேட்கும்போது சுபாஷ் சார் எதுக்கு அங்கே வந்தார்னா நேசம் படத்துக்கு கம்போசிங் வந்திருந்தார் பெங்களூருக்கு. அப்போ அவரும் வந்து உட்காந்து கேட்டிருந்தார் இந்த வாய்ஸ் யாருதுன்னு கேட்டார். நான் தான் சார் பாடினேன். அப்படியா நல்லா இருக்க, நம்ம படத்துக்கு ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்னார். அப்படி பாட வச்சு தான் அந்த குன்றத்தில் கோயில் கட்டி குன்றத்தில கோயில் கட்டி கும்மாலமா கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல உன்னை கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில. அதே மாதிரி இப்போ இந்த அஞ்சலன்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ இந்த அஞ்சலங்கிற வார்த்தை இருக்குது தெரியுமா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது தமிழ் சினிமாவில் பரிச்சயமான வார்த்தையே கிடையாது. ஆனால் இப்போ கௌதம் மேனன் சார் வரைக்கும் அந்த வாரணமாயிரம் பாட்டில் அந்த அஞ்சலங்கிற வந்து அதை வச்சு ஒரு பாடலே பாடியிருக்காங்க இல்லையா. இப்போ இதை வந்து நீங்கள் எப்பயாவது யோசிச்சு பார்த்ததுண்டா இப்படி இல்லை? அது மாதிரி பார்த்தீங்கன்னாவே அண்ணன் இந்த கன சாங் பார்த்தீங்கன்னாவே அல்போன்ஸு பீட்டரு இந்த மாதிரிலாம் ரொம்ப வரும். அதெல்லாம் அந்த லோக்கல் அந்த பேர் இருந்தால் தான் அது வந்து கேட்சிங்கிறதுனால அதை எடுத்துக்குவாங்க, எந்த மிஸ் இருந்தாலும் அதை எடுத்துக்குவாங்க.